அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ஆதாப். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எல் குரான் ப்ளஸ் குரான் தஜ்வீத் முறைப்படி ஓத உங்களுக்கு விருப்பமா? அதுவும் உங்களுடைய நேர வசதிக்கு ஏற்ப உங்கள் ஃபோன்லேயே மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில். இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அட் ஜாரா அகாடமியில். இப்போது சாப்பிடும் ஒழுக்கங்கள் பார்க்க போகிறோம். திருக்குரான் 2வது அத்தியாயம் 172வது வசனத்தில், நம்பிக்கை கொண்டோரே, நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நீங்கள் அல்லாவே வணங்குவோராக இருந்தால் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நம்ம தூய்மையான விஷயத்தை மட்டும்தான் என்ன பண்ணணும், உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாவை வணங்குவோராக இருக்கணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது இரு கைகளையும் கழுவுதல். நசாயில் 256ல் இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸு. ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் குளிப்பு கடமையாக இருக்கும்போது தூங்க நாடினால் உழு செய்வார்கள், சாப்பிட நாடினால் சாப்பிடுவதற்கு முன் தனது இரு கைகளையும் கழுவிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி அவங்க குளிப்பு கடமையாக இருக்கிற டைமில் தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உழு செய்வாங்க. தூங்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா உழு செய்வாங்க, சாப்பிடணுன்னு நினச்சாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரு கைகளையும் என்ன பண்ணுவாங்க, கழுவி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வலது கரத்தால் சாப்பிடுதல். புகாரியில் 5376ல் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனாகிய உமர் இப்னு அபி சலமார் அலி கூறினார், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை என் கை உணவு தட்டில் இங்கும் அங்குமாக அழைந்து கொண்டிருந்தது. அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சிறுவனே, அல்லாஹ்வின் பெயரை சொல், உன் வலக்கரத்தால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து எடுத்து சாப்பிடு என்று கூறினார்கள். அதன் பிறகு இதுவே நான் உண்ணும் முறையாக அமைந்தது. நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வலது கரத்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு இப்போ நிறையா இட இப்படி தொட்டுக்க அந்த மாதிரி தனித்தனியாக வைப்பாங்க இல்லைங்களா, அப்படியே கைகள் அங்கே எங்கேயும் இல்லாமல் உங்கள் சைடில் என்ன இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லாஹ்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உமர் இப்னு அபி ஸலமாட்ட வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பிஸ்மில்லா கூறுதல். முஸ்லீம் 4105ல் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படாத உணவை ஷைத்தான் ஆகுமாக்கி கொள்கிறான். அறிவிப்பாளர் ஹுதைஃபா அலி, அதாவது யார் பிஸ்மில்லா சொல்லலையோ அவங்களுடைய உணவை வந்து யார் சொந்தமாக்கிக்கிறா, ஷைத்தான் ஆகுமாக்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டாள். திருமீதியில் 1781ல் இடம்பெற்றிருக்கு. ஆயிஷா அலி அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி என்று கூறட்டும். பிஸ்மில்லா கூற மறந்தால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி என்று கூறட்டும். பிஸ்மில்லா சொல்லிடுங்க, ஒருவேளை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் திடீர்னு நம்ம பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா இந்த துவாவை பயன்படுத்திக்கலாம். பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி, இதோடைய பொருள் வந்து ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வின் பெயரை கூறுகிறேன். அடுத்தது இடக்கரத்தால் ஷைத்தான் சாப்பிடுகிறான். முஸ்லீமில் 4108ல் இடம்பெற்றிருக்கு. உமர் இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்ணும் போது வலக்கையால் உண்ணட்டும், பருகும் போதும் வலக்கையால் பருகட்டும், ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் தான் உண்கிறான், இடது கையால் தான் பருகுகிறான். நம்ம வலது கையை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நபி அவங்க வலியுறுத்துகிறாங்க, ஏன்னா ஷைத்தான் தான் என்ன பண்ணுவான், இடது கையை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
கீழே விழுந்த உணவு. சஹி முஸ்லீமில் 4139 இடம்பெற்றிருக்கு. அனஸ் அலி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரது உணவு கவலம் உண்ணும் போது கீழே விழுந்து விட்டால் அதில் படுவதை நீக்கி சுத்தம் படுத்திவிட்டு அதை உண்ணட்டும், அதை ஷைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பாடு வந்து கீழே சிந்திருது, ஆனால் அந்த தரம் வந்து தூய்மையான தரையாக தான் இருக்குது. லைட்டாக தூசி மட்டும் படைஞ்சிருக்கோம்னா அந்த உணவுதில் உள்ள தூசி அப்படி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அதை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கிறீங்க, ஷைத்தானுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க சொல்கிறாங்க. புகாரி 5398 இடம்பெற்றிருக்கு. அபு ஜுஹைஃபார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் நான் சாய்ந்து கொண்டே சாப்பிட மாட்டேன் என்று கூறினார்கள். சில பேர் வந்து சாஞ்சிக்கிட்டே சாப்பிடுவோம், நபி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவங்க கிடையாது அப்படின்னு இது மூலமா நமக்கு தெரியுது. அடுத்தது நின்று கொண்டே குடிக்கிறது. சஹி முஸ்லீமில் 4115 இடம்பெற்றிருக்கு. அனஸ் அலி அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு நீர் அருந்துவதை கண்டித்தார்கள். ஸோ நின்றுக்கிட்டே தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறையா சயின்ஸில் அதை தான் சொல்கிறாங்க, நின்று கொண்டே என்ன பண்ணாதீங்க, தண்ணீர் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நபி அவங்க 1400 முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லா. அடுத்தது முஸ்லீமில் 4116 இடம்பெற்றிருக்கு. கத்ததார் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, அனஸ் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் என்று தடை செய்தார்கள். ஸோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு குடிச்சிருக்காங்க, அதான் நபி ஸல்லல்லாஹு அவங்க பார்த்தே நம்ம தடை செஞ்சுருக்காங்க, நின்றுக்கிட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜம்சம் தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஜம்சம் தண்ணீர் கொடுத்தேன், அவர் அதை அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து சஹி புகாரியில் 1637 இடம்பெற்றிருக்கு. இப்னு அப்பாஸ் அலி அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் ஜம்சம் தண்ணி கொடுத்தேன், அவங்க அதை என்ன பண்ணாங்க, நின்று கொண்டு குடித்தாங்க. அப்போது ஜம்சம் தண்ணீரை வந்து நம்ம எப்படி குடிக்கணும்னா நின்று கொண்டு குடிக்கணும்னு இது மூலமா நமக்கு தெரியுது. அடுத்தது நிர்பந்தத்தில் நின்று கொண்டு குடிக்க அனுமதி. திருமீதியில் 1802 இடம்பெற்றிருக்கு. இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபியவர்கள் காலத்தில் நின்றவர்களாக குடிப்போம், நடந்தவர்களாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படுது, நம்ம உட்காரத்துக்கு இடமே இல்லை, ஓகேங்களா, நம்ம ஆனால் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நின்று கொண்டே குடிக்கலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நிர்பந்தம் காரணம் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இடமும் இருக்குது, அந்த இடம் தூய்மையானதாகவும் இருக்குது, பட் நான் நின்றுக்கிட்டு தான் குடிப்பேன்னா அது தவறு, ஏன்னா நபி அவங்க தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் நபி அவங்களுடைய காலத்துலேயும் ஒரு நிர்பந்தம் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க, நின்று கொண்டே தண்ணி குடிச்சிருக்காங்க, நடந்துக்கிட்டே சாப்பிடவும் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. அடுத்தது வந்து சஹீஹ் புகாரியில் 5615 இடம்பெற்றிருக்கு. நஸ்ஸால் இப்னு சபுரா ரஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, அலிரலி கூஃபா நகர் பள்ளிவாசலின் விசாலனான முற்றத்தின் வாசலில் இருந்தபோது அவர்களிடம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது, அதை அவர்கள் நின்று கொண்டே அருந்தினார்கள். பிறகு மக்களில் சிலர் நின்று கொண்டு அருந்துவதை வெறுக்கிறார்கள், ஆனால் இப்போது நான் செய்ததை நீங்கள் பார்த்ததை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை பார்த்தேன் என்று கூறினார்கள். ஸோ அலிரலி என்ன பண்ணுறாங்கன்னா கூஃபா நகர் பள்ளிவாசலில் வந்து ஒரு முற்றத்தில், ரொம்ப விசாலமான ஒரு முற்றத்தில் என்ன பண்ணுறாங்க, நின்றுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, தண்ணீர் அவங்கள்ட்ட வந்து கொண்டு வரப்படுது. உடனே அலிரலி அவங்க எப்படின்னா நின்றுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. உடனே மக்கள் வந்து நின்றுக்கிட்டே குடிக்கிறத என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வெறுக்கிறாங்க. ஏன்னா நபி அவங்க தடை செஞ்சுருக்காங்க இல்லைங்களா, அதனால் வெறுக்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நான் செஞ்சது நீங்கள் பார்த்தது போலவே நபி அவங்க செஞ்சதை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நபி அவங்க நின்றுக்கிட்டு குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாத்திரத்தில் மூச்சு விடக்கூடாது. புகாரி 153 இடம்பெற்றிருக்கு. உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்துக்குள் அவர் மூச்சு விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு கததார் அலி அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா அந்த குவலையில் குடிக்கிறோம்னா மூச்சையும் அதில் விடக்கூடாது. ஒரு ஒரு மடக்காக குடிச்சிட்டு மூச்சு வெளியே விடணும் அப்படின்னா
அந்த தண்ணியை என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் இது பண்ணிக்கணும். இப்போ சயின்ஸ் படி என்னப்பண்ணா, நம்மளுடைய காற்று வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா? ஸோ அது ஒரு கெட்ட மூச்சு தானே. இப்போ தண்ணியில் படுறப்போ அது சரியாக இருக்காது. அதை நம்பி அவங்க அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, அதை அந்த மாதிரி மூச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விரல் சூப்புவது. சஹீஹ் முஸ்லீமில் 4140 இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் உணவு உண்டால் அவர் தம் விரல்களை உறிஞ்சி கொள்ளட்டும், அவற்றில் எதில் வளம் பறக்கம் பரக்கத் உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார். இன்னும் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்டால் இறுதியில் உணவு தட்டை வழித்து உண்ணட்டும், ஏனெனில் உங்களின் உணவில் எது பறக்கத்துள்ளது அல்லது உங்களில் எந்த உணவு உங்களுக்கு வளம் வழங்கப்படும் என்பதை அவர் அறிய மாட்டார். நபியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விரல்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உறிஞ்சுங்க, சப்புவோம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உணவு பருக்கையில் எந்த உணவு பருக்கையில் உங்களுக்கு பறக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தட்டை என்ன பண்ணுங்கள், வலிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த உணவு பருக்கையில் ஏதாவது ஒரு உணவு துண்டில் என்ன பண்ணால் அவ்வளோ பறக்கத்தை இறக்கிருக்கலாம். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, நபி அவங்க குறிப்பிடுறாங்க. பால் பருகிய பின், சஹீஹ் புகாரி 211 இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பால் குடித்த வாய் கொப்பளித்துவிட்டு அதிலே கொழுப்பு இருக்கிறது என்று கூறினார்கள். அப்பாஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது பால் குடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பால் குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாயை கொப்பளிச்சிடுங்க. ஏன்னா அதில் வந்து பால் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்மளும் பால் குடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாய் கொப்பளிக்கணும். ஏன்னா நபி அவங்க நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.